அண்மை செய்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் கமல் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பது குறித்த ஒரு செய்தி குறிப்பு வெளியாக இருக்கிறது. உடல்நல குறைவு காரணமாக மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் மற்றும் நடிகருமான கமல்ஹாசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் கமல் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவமனை வட்டாரமானது தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் கமல் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பது குறித்த ஒரு செய்தி குறிப்பு வழியாக இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. காய்ச்சல், சளி, இருமல் காரணமாக நடிகர் கமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் அவர் அங்கு சிகிச்சை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் உரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன் வணக்கம். இன்னும் ஓரிரு நாட்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் கமல் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் கமலஹாசன் தொடர்பாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர் இன்னும் ஓரிரு தினங்கள்ல அவர் வந்து வீடு திரும்ப வாய்ப்பிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை சொல்லி இருக்கிறது. குறிப்பாக அவருக்கு சளி மற்றும் இருமல் காய்ச்சல் இருப்பதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் கமலஹாசன் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்லையும் படப்பிடிப்பு, பிக் பாஸ் உள்ளிட்ட படப்பிடிப்புகள்ல தொடர்ந்து கலந்து வந்தார். தமிழகத்தில் பல இடங்கள்ல தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அவர் அந்த மழையிலையும் ஷூட்டிங்ல கலந்து கொண்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு சில நாட்கள் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தொடர்ந்து அவருக்கு காய்ச்சல் அதிகமானதன் காரணமாகத்தான் மருத்துவமனைக்கு அவர் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அதிகாரப்பூர்வமாக ராமச்சந்திரா மருத்துவமனையும் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் கமலஹாசனுக்கு லேசான காய்ச்சல் மற்றும் சளி இருப்பதின் காரணமாகத்தான் அனுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தற்போது முழு உடல்நிலை தேறி வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு தினங்கள்ல அவர் வீடு திரும்ப வாய்ப்பிருப்பதாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.